நெல்லையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெகா உணவு பூங்கா அமையுள்ளது. இந்த உணவு பூங்காவிற்கு முதலீட்டாளர்களை தொழில் தொடங்க அழைக்கும் வகையில் ஆலோசனை கூட்டம் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் உள்ள தனியார் விடுதியில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை ஆணையாளர் வள்ளலார் கலந்து கொண்டு உணவு பூங்காவில் அமைக்கப்பட இருக்கும் உள்கட்டமைப்பு வசதிகள், தொழில் தொடங்குவதற்காக அரசு மூலம் செய்யப்படும் உதவிகள் போன்றவை குறித்து ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டத்தில் வேளாண் விற்பனை துறை அதிகாரிகள், தொழில் முதலீட்டாளர்கள் பங்கேற்றனர். ஆணையின்படியும் மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர்களுடைய ஆலோசனைப்படியும் இன்று கங்கை கொண்டானில் வந்து அமைய இருக்கின்ற ஃபுட் பார்க், சுமார் 50 ஏக்கரில் அமைய இருக்கின்ற அந்த ஃபுட் பார்க்கிலுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங், அதாவது தொழில் முனைவோர்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுப்போம் என்பதெல்லாம் ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் வந்து இந்த 50 ஏக்கர்லேயும் வந்து ஒவ்வொரு அதாவது வந்து ஒரு ஏக்கராக பிரித்து பிளாட் போட இருக்கின்றோம். இது என்ன நோக்கம் என்னவென்றால், இந்த பின்தங்கிய பகுதியில் பல்வேறு தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான ஏற்பாடை அரசு செய்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து என்னோடு இருக்கின்றார். அவர் வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் வந்து எல்லா கிளியரன்ஸும் வாங்கி நம்முடைய ஒரு விவசாயத்துறைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், கோல்ட் ஸ்டோரேஜ்லேருந்து, குடோன்லேருந்து, ப்ராசஸிங்லேருந்து, லேப்லேருந்து அனைத்தையுமே ஒரே இடத்துல உண்டாக்கி